அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபத முளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பெருமாளின் 819வது நாமம் சர்வதோமுகஹ. ஓம் சர்வதோமுகாய நமஹ. இறைவனை நாம் அடைவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. இப்படித்தான் அவனை சென்று அடைய வேண்டும் என்று இல்லாமல் இப்படி வேண்டுமானாலும் போகலாம் என்று சொல்லக்கூடிய பல வழிகளை இறைவன் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறான். எப்படி எல்லா நதிகளும் கடலை நோக்கி போகின்றனவோ அதேபோல இந்த உலக வாழ்க்கையிலே நாம் இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு எடுத்துக்கொள்ளுகிற எந்த முறையாக இருந்தாலும் அது இறைவனை நாம் அடைவதற்கு உதவியாக இருக்கிறது என்பதனாலே அவருக்கு சர்வதோமுகஹா என்று நாம் உண்டு. சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி என்று சொல்லுவது போல நாம் எங்கே நம்முடைய வணக்கத்தை செலுத்தினாலும் எந்த முறையிலே வணக்கத்தை செலுத்தினாலும் அது கேசவனாக இருக்கக்கூடிய பரம்பொருளைத்தான் சென்று அடைகிறது என்று பார்க்கிறோம். எல்லா பக்கங்களிலும் முகங்கள் உடையவராக இறைவன் இருப்பதனாலே தான் எங்கிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இறைவன் எல்லா பக்கங்களிலும் முகங்களை உடையவராக இருக்கிறார். சர்வதோ அக்ஷி க்ஷிரோமுகம் என்று கீதையிலே அழகாக இதை கண்ணெடுத்து சொல்கிறார். எல்லா இடத்திலும் வழியுள்ளவராக இருக்கிறார். நாம் ஒரு வழியிலே செல்லுகிற பொழுது ஆல் ரோட்ஸ் லீட் டு காட் என்று சொல்வார்கள். ஏதாவது ஒரு வழியை எடுத்துக்கொண்டு நாம் போகிறோம். அப்படி போகிற பொழுது பார்த்தோம்னால் அந்த வழியிலே கடைசியில் நாம் போய் சேர்கிற பொழுது இந்த டெஸ்டினேஷன் சொல்வார்கள், நாம் அடைகின்ற அந்த இடத்திலே இறைவன் அங்கே இருக்கிறான். இழும் என இழுதெரும் அருவி பழமுதிர் சோலை மலைகழவோனே என்று முடிக்கின்ற நக்கீரர் பெருமான் பழமுதிர் சோலையிலே ஆக்ஞா சக்கரத்திலே அவன் நமக்காக காத்திருக்கிறான். சகசாஸ்திரத்திலே அவனுடைய திருவடியை நமக்கு தருகிறான் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படி இறைவன் நமக்காக காத்திருக்கிறான். என்று வந்தா எனும் திருக்குறிப்பு என்று அப்பர் பெருமான் சொல்கிறார். அறிவல் நீ வரவு என்கிறது திருமாற்றுப்படை. அப்படி என்றால் நாம் வருகிறோம் என்பது இறைவனுக்கு தெரிகிறது. அது தெரிந்து கொண்டு இறைவன் நம்மை வரவேற்பதற்காக காத்திருக்கிறான். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இறைவனே வெள்ளை யானை அனுப்பி வைத்து பிறகு அவன் மேலே வந்து கொண்டிருக்கிறான், அதோ ஒரு ஒளி தெரிகிறது பாருங்கள் என்று எல்லோரையும் அழைத்து காண்பித்து சுந்தரன் வந்து கொண்டிருக்கிறான், அவனை வரவேற்பதற்கு தயாராக இருங்கள் சொல்கிறார். அவரே வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறார். இப்படி தன்னுடைய அடியார்களுடைய போக்கை தெரிந்து கொண்டு அவர்கள் வருகின்ற வழியிலே தான் இருந்து கொண்டு வரவேற்பதற்காக இறைவன் இருக்கிறான் என்று நாம் எங்கும் வழியுள்ளவராக சொல்கிறோம். இறைவனை அடைப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. நாரத பக்தி சூத்திரத்திலேயும் சரி அல்லது பிரகலாத ஆழ்வார் சொன்ன 9 பக்திகளிலும் சரி பலவிதமான வழிகள் இறைவனை அடைப்பதற்கு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். சிரவணம், கீர்த்தனம், அர்ச்சனம், பாத சேவனம், சக்கியம் என்றெல்லாம் அழகாக 9 முறைகளை பிரகலாத ஆழ்வார் சொல்கிறார். ஆத்ம நிவேதனம் என்று சரணாகதியிலே முடிக்கிறார். நாரதர் சொல்கிற பொழுது பலவிதமான பக்தி நிலைகளை எடுத்து காண்பிக்கிறார். பக்தி, ஞானம், தொண்டு, வெறுப்பு, பொறாமை, பிரேமை, கோபம் இவையெல்லாம் இறைவன் நோக்கி செல்வதாக இருக்கின்றன. ஆச்சரியப்படலாம், எப்படி வெறுப்பு கோபம் இவையெல்லாம் இறைவனை நமக்கு காட்டுமென்றால் அதிலே கூட இவன் தன்னை காட்டிக் கொள்கிறானாம். தன்வி கிண்ணமசூயா என்று இறைவனை பாடுகிறான் என்று கீத கோவிந்தத்திலே பார்க்கிறோம். இதனாலே இந்த ராதைகிற ஜீவன் என்னிடத்தில் வரமாட்டேன் என்கிறாள். தன்வி கிண்ணம் அசூயையா, என்ன துயரம் ஏற்பட்டது, என்ன அவளுக்கு என்மேல் பொறாமையா, தாழ்வு மனப்பான்மையா, வெறுப்பா என்றெல்லாம் கேட்கிறான். இவையெல்லாம் இருந்தாலும் கூட இறைவன் நம்மை ஆட்கொண்டு விடுவான். இப்போ கம்சனை எடுத்துக்கொண்டால் அவன் சதாசர்வ காலம் கண்ணனை நினைத்து கொண்டிருந்தான். எதனால் நினைத்து கொண்டிருந்தா, பயத்தில் நினைத்து கொண்டிருந்தான். திரௌபதியை எடுத்துக்கொண்டால் அவள் சதாசர்வ காலம் கண்ணனை நினைத்து கொண்டிருந்தாள். எதனால் நினைத்தால் தெரியுமா, தன்னுடைய அன்புக்குரியவன் என்பதனாலே நினைத்தாள். அதே போல் கோபிமார்கள் பிரேமையிலே
எல்லாமே அவன்தான் நினைத்தார்கள். தின்னும் வெற்றி, தின்னும் வெற்றிலை, உண்ணும் சோறு, பருகும் நீர் எல்லாமே கண்ணன் என்றால் அப்படிப்பட்ட உரணையிலே பிரேம என்று உச்சரிலே அவள் இருந்தார்கள். அதே போல சிசுபாலன் எடுத்துக்கொண்டால் அவன் கண்ணன் மேல் விருப்பிலே இருந்தான், கண்ணன் மேல் கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், கண்ணன் மேலே அன்பினாலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் கண்ணன் மேலே பொறாமை கொண்டவர் கூட இருந்திருக்கிறார்கள். இப்படி இறைவன் மேலே இத்தனை பாவங்களை வைத்து கொண்டதால கூட அத்தனை பாவங்களையும் இறைவன் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குரிய பாவத்தை புரிந்து கொண்டு அந்த பாவத்திலேயே அவர்கள் போகிற வழியிலேயே தான் இருந்து கொண்டிருக்கிறான். அப்படி தான் இருந்து கொண்டு அவளை ஆட்கொண்டு விடுகிறான். கம்சன் இறந்தபோது அவனமர்ந்து ஒரு ஜோதி புறப்பட்டு கண்ணனை அடைந்ததாம். சிசுபாலன் இறந்தபோது அவனமர்ந்து ஒரு ஜோதி புறப்பட்டு கண்ணனை அடைந்ததாம். என்றால் கண்ணனை போய் அடைவது என்பது இந்த ஜோதிக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு அருளாக இருக்கிறது. ஆனால் அந்த ஜோதி இருந்த பொழுது, அந்த உடலே இருந்த பொழுது, அந்த உடலே இருந்து கொண்டிருந்தவர்கள் செய்து கொண்ட காரியங்கள் எல்லாம் பலவிதமான பாவனைகளுக்கு உட்பட்டவனாக இருந்தன. ஆனால் இவையெல்லாம் போய் கடைசியிலே கண்ணனை அடைகிறார் என்று பார்க்கிறோம். வீரா அழகாக சொன்னாள், யாராக இருந்தாலும் கண்ணனைத்தான் அடைய வேண்டும், ஏனென்றால் இந்த உயிருக்கு அவன்தான் எஜமானன். கிருஷ்ணகரோம் எஜமான பிரபோத்தும, கிருஷ்ணகரோம் எஜமான பிரபோத்தும, கிருஷ்ணகரோம் எஜமான ஜாகீதீரத வேத பகானதம் சாங்கீதேத்த புராண பிரபு. இன்றல்ல நேற்றல்ல, எத்தனையோ காலங்களாக இறைவன் இந்த உயிர்கள் எல்லாம் ஆட்கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட கண்ணன் இருக்கிற பொழுது நாம் எந்த வழியிலே சென்றாலும் அவனை அடையலாம். ஆனால் எல்லோரும் வாருங்கள், இந்த பிரேம பக்தியினாலே அவனை எளிதில் அடைந்து விடலாம், அவன் எப்பொழுதும் நம்மோடு இருப்பும்படியாக அவனை அமைத்து கொண்டு விடலாம் என்று ஒரு அழகாக பக்தர்களை அழைக்கிறாள் மீரா. எதிர்பக்கம் சார்ந்தவர் கூட, அதாவது எதிரணின்னு சொல்கிறோமே, அதாவது இறைவனை பிடிக்காதவர்கள், நாஸ்திகள் சொல்கிறோம், நாஸ்தி இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்டவர் கூட தன்னுடைய நிலையிலே எவ்வளவு காலம் இருக்க முடியுமோ அவ்வளவு காலம் இருக்குமாறு இறைவன் வைத்து விட்டு பிறகு வேடிக்கை பார்த்து அவளை தன்னோடு அழைத்து கொண்டு போய் விடுகிறான். சூரபத்மனும் சரி, துரியோதனனும் சரி, ராவணனும் சரி, இவர்கள் எல்லோரும் எத்தனையோ வழிகளிலே இறைவனுக்கு மாறாக இருந்தாலும் கூட கடைசியிலே இறைவன் அவர்களை எல்லாம் ஆட்கொண்டு விடுகிறான் என்று பார்க்கிறோம். சில சமயங்களில் பார்த்தோமானால் இப்படி எதிரடியிலே இருந்து கொண்டிருக்கிறவர்கள் ஆத்ம நிவேதனம் என்று இறைவனிடத்திலே தன்னை ஒப்படைப்பதும் உண்டு. ராவணனுடைய தம்பியாக இருந்த விபீஷன் ஆழ்வார் அவர்களைப் போல இல்லாமல் ராமனிடத்திலே பக்தி கொண்டவராக இருந்தார். அண்ணனுக்காக போர் செய்ய வேண்டிய நிலை வருகிற பொழுது ராமனை பற்றி எடுத்து சொல்லுகிறார், அண்ணா நீங்கள் செய்த தவறை உணர்ந்து சீதா பிராட்டியை கொண்டு போய் ராமனிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள், உங்களை அழகாக வாழ வைத்து விடுவார், உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்வார் என்று சொல்லுகிற பொழுது ராவணன் கோபப்படுகிறான், நீ ஒரு துரோகியாக இருக்கிறாய், எங்களோடு பிறந்து விஷமாக இருக்கிறாய், நீ வெளியே போய் என்று விரட்டுகிறார். அப்பொழுது நேராக வந்து ராமபிரானுடைய திருவடியிலே வந்து விழுகிறார், ராகவா சரணம் என்று. இப்பொழுது விபீஷணனை எப்படி ஏற்றுக்கொள்வது? சுக்ரீவன் போன்றவர்களாம் சொல்லுகிறார் கூட இருந்தவர்கள், இவன் எதிரணியைச் சேர்ந்தவன், இவன் ஒருவேளை நம்மோடு இருந்து கொண்டு உளவு பார்த்து ராவணன் ஜெயிப்பதற்காக காரியங்களை செய்யலாம் அல்லவா என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆஞ்சநேயர் ஒருவர் தான் சொல்லுகிறார், இவர்கள் கண்டபடி பேசுகிறார்கள், நான் நேரில் கண்டபடி பேசுகிறேன் என்று சொல்லி விபீஷணாழ்வாரை பற்றி எடுத்து சொல்கிறார். இறைவன் அப்பொழுது முடிவு செய்து விடுகிறான், விபீஷணனுக்கு அடைக்கலம் கொடுப்பது என்று. இப்பொழுது எதிரணியிலே இருந்து வந்தாலும் கூட அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து மோட்சத்தை இறைவன் கொடுக்கிறான் என்று பார்க்கிற பொழுது சரணாகத வஸ்திரனாக இறைவன் இருப்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ளலாம். இறைவனுக்கு தெரியும் யாரை எப்படி ஆட்கொள்வது என்று. தியாகராஜர் சொல்கிறார், நீ பலே கெட்டிக்கார ராமா, சரச சாமதான பேத தண்ட சதுர, சரச சாமதான பேத தண்ட சதுர. நீ எப்படியெல்லாம் அந்த ராவனை ஆட்டுக்கொண்டார், பழுக்க ராவணனோடு தெளியலேக்க போதா, இறைவனோட ராவணனுக்கு நீ பல முறைகள் சொல்லி கடைசியிலே இன்று போய் போர்க்கு நாளைவா என்றெல்லாம் சொல்லி கடைசியிலே அவனை நீ
சம்ஹாரம் செய்து பிறகு ஆட்கொண்டாயே அப்படி பார்க்கிற பொழுது ராவணன் ராவணனுடைய ஒரு நிலையை பார்க்கிற பொழுது நீ எவ்வளவு கெட்டிக்காரன் அதே போல சுக்ரீவனை உன்னோடு எப்படி நினைத்து கொண்டாய் விபீஷன் உன்னிடத்தில் வந்து சேர்ந்தபோது எப்படி எடுத்துக்கொண்டாய் ஒவ்வொரு நிலையிலே ஒவ்வொருவரையும் எப்படி சமாளித்து அவர்களை தன்னோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும்பதிலே நீ எவ்வளவு கெட்டிக்காரனாக இருந்தாய் என்றெல்லாம் பாடுகிறார் இறைவன் விராட் படிவம் என்று எல்லாமாக தான் இருக்கிற நிலையை காட்டுகிற பொழுது எல்லா திக்குகளையும் பார்த்தவனாக இருக்கிறான் இப்படி எல்லா திக்குகளையும் பார்த்தவன் சகஸ்ர சீருஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்திரபாத் என்று சொல்லுகிற பொழுது வேதம் சொல்லுகிறபடி புருஷ சுக்தத்திலே சொல்லுகிற அந்த நிலையிலே இறைவன் எல்லா திசைகளையும் பார்த்தவனாக இருக்கிறான் அதனால் தான் சொல்லுகிறார்கள் இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் இறைவன் எங்கும் இருக்கிறவன் இறைவன் என்ன செய்கிறான் சொன்னால் இறைவன் அவரவர் புண்ணிய பலனுக்கு தகுந்தபடி அவர்களுக்கான வழிகளை அமைத்து கொடுத்து இந்த பிறவியர்கள் சரியாக செய்யும்படியாக வழிகாட்டி கொண்டிருக்கிறான் சரி இறைவன் எந்த திசையை பார்த்து கொண்டான் என்றால் அழகாக ஒரு விளக்க உரிமையாக சொல்கிறார் நாம் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தோமானால் அந்த தீபம் எப்படி எல்லா பக்கங்களையும் ஒளி தருகிறதோ அதே போல இறைவன் எல்லா பக்கங்களிலும் நோக்குவனாக இருக்கிறான் எல்லா திசைகளையும் பார்த்து கொண்டிருப்பவனாக இருக்கிறான் என்ற விளக்கம் பார்க்கிறோம் எனவே இறைவனை அடைவதற்கு பல வழிகள் இருக்கின்றன என்பதையும் இங்கே நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் சங்கர பகவத்பாதால் சொல்கிற பொழுது சர்வத்தோ அக்ஷி க்ஷிரோமுகம் இதி சர்வதோ முகா என்று கீதையினுடைய வாக்கியத்தின்படியே அழகாக சொல்கிறார் பராசர விளக்கம் சொல்கிற பொழுது தேஷாமனேனைவ முகேன சுக்ருகா ந அன்யேன இதி நியமம் நித்தூயதேன கேனாபி வியாஜேன சுப்பிரவேசத்வாத்து சர்வதோ முகா என்று சொல்லுகிறார் இப்படித்தான் அடைய வேண்டும் இந்த வழியில்தான் போக வேண்டும் இல்லை பெரியோர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் வேதநெறி தழைத்து ஓங்க மிகுச்சைவ துறை ஓங்க விளங்க பூத பரம்பரை பொலிய வந்த தெரிஞானம் வந்த பெருமான் ஒரு வழியை காட்டியிருக்கிறார் அவர் சொன்னார் தந்தை மகன் என்று இறைவனை நீங்கள் தந்தையாக ஏற்றுக்கொண்டு உங்களை மகனாக வைத்துக்கொண்டு அவனை போற்றுங்கள் ஒரு மகனுக்கு தந்தை செய்வது போல அவன் நிச்சயமாக உங்களுக்கு செய்வான் என்று சொல்வார் அவருக்கே இறைவன் அப்படித்தான் செய்திருக்கிறான் திருநாவுக்கரசை சென்று பார்த்தோமானால் பரிபூர்ணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்று பாரதியார் சொன்னபடி இறைவனுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும் அவன் நமக்கு தலைவர் அவருக்கு தொண்டு செய்வோம் என்று ஒரு தொண்டு நெறியிலே இறைவனுக்கு ஒரு சேவை செய்கிற நிலையிலே தன்னை வைத்து கொண்டார் எனவே தொண்டு என்கிற கைங்கரியத்தின் வழியாக அவரை அடையலாம் என்று நமக்கு வழிகாட்டினார் சுந்தரை பொறுத்தவரையிலே நீங்கள் இறைவனோடு உங்களை பொருத்தி கொள்ளுங்கள் யோகம் என்று சொல்கிறோம் யோகம் என்று சொன்னாலே பொறுத்து கொள்ளுதல் எனவே இறைவனை உங்களோடு பொருத்தி கொள்ளுங்கள் நீங்கள் இறைவனோடு பொருந்தி விடுங்கள் என்று சொல்வது போல யோக நெறி சொன்னார் மணிவாசகரை எடுத்துக்கொண்டோமானால் அவர் அற்புதமாக ஞான நெறியை சொன்னார் எனவே ஞானம் என்பது முழுக்க முழுக்க சரணாகந்தி இறைவனத்திலே உன்னை முழுமையாக ஒப்படைத்து விட்டு என்னால் ஆனது எதுவும் இல்லை எல்லாம் அவன் செயல் எல்லாம் ஈசன் செயல் என்று முழுமையாக ஒப்படைத்து விட வேண்டும் இந்த ஆத்மா என்பது அவன்தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே இங்கே ஆத்ம ஞானத்தை பற்றி சொல்லி பிரம்ம ஞானத்தை பற்றி குறிப்பாக சொல்லி பிறகு தத்துவமசி என்று இறைவன் சொல்வதை குறிப்பிட்டு அகம்பிரம்மாஸ்மி என்கிற நிலையை அடைகிற அந்த அற்புதமான நிலை மணிவாச பெருமான் ஞான நிலையை சொன்னார் இப்படி எந்த வழியிலே சென்றாலும் இறைவன் நம்மை ஆட்கொள்வான் என்பதனாலே இறைவனுக்கு சர்வத்தோமுகா என்கிற நாமம் சிறப்பாக விளங்குகிறது.